சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா தொடர்பான அதிமுகவின் கருத்தை வரவேற்பதாக காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். இந்த மசோதாவை ஆதரிப்பது தொடர்பாக ஆளும் பாஜகவிற்கு காங்கிரஸ் சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் சலீம் சுதர்சன நாச்சியப்பனுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஜிஎஸ்டி மசோதாவை பொறுத்தவரை காங்கிரஸ் இதுவரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லலை. காங்கிரஸுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் ஜிஎஸ்டி மசோதாவை சட்டமாக்க ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா? ஜிஎஸ்டி கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதே நேரத்தில் அவர்கள் மாநிலத்தினுடைய அதிகாரங்களை நாம் எடுக்கின்ற பொழுது இது கிட்டத்தட்ட மாநிலங்களுடைய வரி விதிப்பு கொள்கையை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி என்றால் மாநில அரசுக்கு போதுமான அளவிற்கு வருமானத்தை கிடைப்பதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. இதை நாங்கள் சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பார்த்து கொள்கிறோம் என்று உறுதியளித்ததற்கு பின்னாலே தான் மாநிலங்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கிருந்த நரேந்திர மோடி அவர்களோ முதலமைச்சராக இருந்தவர்களோ மற்றவர்களோ அதை தடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நாம் தெளிவாக இருக்கிறோம். நாம் சொல்லுவது என்ன சொன்னால் மூன்று முக்கியமான கொள்கைகள். ஒன்று, நீங்கள் வரி விதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மாநிலங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அதிகமான வரியை வசூலிக்க ஆரம்பித்தால் மாநில அரசுகள் பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். மாநில அரசுக்கு அது வந்து சேராது. அப்படி என்றால் மக்கள் மத்தியிலே நெருக்கமாக இருக்கக்கூடியது மாநில அரசு. ஆகையினால நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், 18% மேலே கொண்டு போக மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். இரண்டாவதாக நாம் சொல்வது, உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களாக மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தென் மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதிகமான உற்பத்திகள் செய்யப்படுகின்றன. ஆனால் கன்சியூமிங் ஸ்டேட்ஸ், அதாவது நுகர்வோர்கள் வரி தான் இந்த வரி. சர்வீஸ் டேக்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்பது எக்ஸ்பெண்டிச்சர் அடிப்படையிலே, வருமானத்தின் அடிப்படையில் இல்லை, வாங்குபவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரி. அதனால் வாங்குபவர்கள் இந்தியா முழுவதும் வாங்கக்கூடியவர்கள் பலன் பெறுவதற்கும், அதே நேரத்தில் அந்த மாநிலங்கள் மட்டும் பலன் பெறுவதற்குமான ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். 1% அதிகமாக வரி போடுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது உற்சாகத்தோடு ஒரு மாநிலம் தன்னுடைய நிலத்தை கொடுத்து, நீரை கொடுத்து, தன்னுடைய மின்சாரத்தை கொடுத்து, தன்னுடைய மனித சக்தியை கொடுத்து ஒரு உற்பத்தி செய்கின்ற ஒரு ஃபேக்டரியை உருவாக்கியதற்கு பின்னாலே அவர்களுக்கும் வரி போடுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிற போது அது மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுவது என்று வெளிப்படையாக தெரிகிறது. இதை எதிர்க்கிறோம். மூன்றாவதாக, மாநிலங்களுக்கு இடையே தகராறுகள் ஏற்படுகின்ற பொழுது எந்த வரி அதிகமாக போட்டிருக்கிறீர்கள், அதை எங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற காலகட்டத்திலே தீர்வு காண்பதற்கு என்பது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்பது இப்பொழுது வருகின்ற ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியது. அதை நாங்கள் என்ன சொல்கிறோம் சொன்னால், நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை நியமித்தால் அவருடைய தீர்ப்புகள் தெளிவாக இருக்கும். அதற்கு பதிலாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களே போடுவீர்களானால் மத்திய அரசிற்கு சாதகமாக தான் சொல்வார்கள் தவிர மாநில அரசிற்கு சாதகமாகவோ மக்களுக்கு சாதகமாகவோ சொல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் ஆட்சேபனை செய்கிறோம். இந்த மூன்றையும் அவர்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பரிசீலனை செய்கிறதை பொறுத்து நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுப்போம். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அதிமுகவுடைய அதாவது கருத்தை வந்து சப்போர்ட் பண்ணுதா சார் காங்கிரஸ்? அதாவது அதிமுகவுடைய கருத்து என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி நடத்துகின்ற முதல்வர்கள் இருக்கக்கூடிய அதே கருத்தோடு ஒத்து வருகிறது. எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு போதுமான வருமானத்தை நாங்கள் பெறக்கூடிய வரி விதிக்கும் சக்தியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், இப்பொழுது காவல்துறையுடைய அதிகாரியும் சிபிஐயாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு போய் காவல் காப்பதற்கு கூட ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸை கொண்டு வருகிறீர்கள், அதே போல் இன்றைக்கு வரி விதிப்பையும் நீங்கள் சென்று விட்டால் மாநில அரசு என்பது ஒரு முனிசிபாலிட்டி போல் ஆகிவிடும். அதனால் அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடாது என்பதிலே ஒத்த கருத்தோடு இருக்கிறோம்.